ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து பட்டு வளர்ப்பில் வந்து விலை மாற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது விலை வந்து இப்போ எவ்வளவு இப்போ ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து நீங்களே அதாவது விவசாயிகளே வந்து இப்போ விலைகள் அன்றாட விலைகளை அதாவது அன்னன்னைக்கு விலைகளை வந்து தெரிஞ்சுக்கிறக்காக வந்து வெப்சைட்டில் வந்து தினமும் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அதாவது நேற்றைய விலை இன்றைக்கி அப்டேட் பண்ணுவாங்க அது எப்படி பார்க்குறதுங்கிறத வந்து இப்போது பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ப்ரௌசரில் கொக்கூன் ரேட்டின் தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து கீழே வெப்சைட் வரும் அதாவது கொக்கூன் ரேட் டிஎன் செரிகல்ச்சர்னு இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையோடது ரேட்டு இன்றைக்கி ரேட் இன்றைக்கி மண்டே நான் ஷூட் பண்ணி நாளைக்கு வந்து இன்னையோடய ரேட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லைனா இன்றைக்கி ஈவினிங்கே அப்டேட் பண்ணுவாங்க இது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நாலு இடத்துல வந்து பட்டுக்கூடு வந்து அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அது வந்து எங்கெங்கின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி சேலம் கோயம்புத்தூர் ஒசூர் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல் செரிகல்ச்சர்லேருந்து இது டீட்டெயில்ஸ் கொடுக்குறங்காட்டி இது வந்து முழுக்க முழுக்க நம்பகமான நூறு சதவீதம் நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய தகவல் இதை வந்து கண்டிப்பாக வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டு விலைகளை வந்து பார்த்துக்கிறது வந்து அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தர்மபுரியில் வந்து மேக்ஸிமம் மினிமம் ஏவரேஜ் எல்லா இடத்துக்குமே இந்த மேக்சிமம் மினிமம் ஏவரேஜ் ப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க தர்மபுரியில் வந்து அதிகபட்சமாக இரநூத்தி தொண்ணூத்தாறு சேலத்தில் வந்து முந்நூறு இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயுமே இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பத்தொன்று நம்ம வந்து ஏவரேஜ் ப்ரைஸை பார்த்துக்கோ அதே மாதிரி மினிமம் பிரைஸும் கொடுத்துருக்குறாங்க இருக்கிறதே அது கம்மியாக வந்து கொசூரில் வந்து நூற்றி நாற்பத்தோரு ரூபாய்க்கு போயிருக்கு ஏவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு இரநூத்தி பத்துக்குள்ளே இருக்குது இரநூத்தி அறுபதுக்குள்ளே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எதுவும் வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி டூ 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 ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்குது மினிமம் இது ரெண்டையும் சேர்த்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்து பட்டுக்கூடுகளோட தரத்தை பொறுத்து அதோடய ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது இதே வந்து பட்டுக்கூடோட தரம் வந்து நல்லா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரேட்டே கிடைக்கும் பட்டுக்கோட ஒரு தரத்தில் வந்து குறைபாடுகள் இருந்ததுனால தான் வந்து ரேட் வந்து கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க அதோடய சைஸு அதோடய குவாலிட்டியை பொறுத்து வந்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு தரமான கூடுகளை கொண்டு போகிறீங்களோ உங்களுக்கு வந்து அதிகபட்ச விலையை வந்து நீங்களால் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் பட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகபட்ச விலையை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க ஏன்னா வந்து பட்டு துறையில் வந்து கூடுகளில் பிரச்சனையினாலே உங்களுக்கு வந்து அறவாசு அதாவது ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு கம்மியாயிரும் ஈல்டு கம்மியாச்சினாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு போதுமான ரேட் கிடைக்காது உங்களோடய ஆள் கூலிகளுக்கு மட்டும்தான் அது சரியாக இருக்கும் உங்களுடைய சொந்த உழைப்புக்கும் ஒன்றும் கிடைக்காமல் போயிரும் அதனால் வந்து மே நல்லபடியாக பராமரிக்கிறது ஒன்று தான் வந்து பட்டு தொழிலில் வந்து முக்கியம் அதுவும் இல்லாமல் வந்து விவசாயிகள் கேட்குறாங்க இப்போ வந்து இந்த தொழிலில் வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு என்னுடைய சஜஷன் வந்து கண்டிப்பாக வரலாம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடியது தான் கவர்மெண்ட் ஆஃப்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய மானியங்கள் தர்றாங்க சென்ட்ரலில் ஸ்டேட்லேயும் சேர்த்து ஸோ நீங்கள் வந்து இந்த தொழிலில் கண்டிப்பாக வரலாம் நம்ப தோன்மையோடு தான் இருக்குது நீங்கள் இந்த தொழிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பட்டு வளர்ப்புத் துறை அணுகி அவங்க இருக்க அந்த ஏரியாவோட ஃபீல்ட் ஆஃபீஸர் அணுகினீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து இப்போ சப்சிடி கிடைக்குமா ஏ அதுக்கு சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க அதை பொறுத்து உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்டையும் போய் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதே நேரத்தில் வந்து இதில் வந்து பராமரிப்பு தான் வந்து முக்கியம் நிறைய விவசாயிகள் பராமரிப்பு குறைபாடுகள்னாலேயே அந்த தொழிலை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அதனால் பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதனால் வந்து அந்த அதாவது பட்டு வளர்ப்புத் துறை மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் வந்து ந யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு அதில் சொல்கிற கருத்துக்களை வந்து தொடர்ந்து பின்பற்றணும் ஒரு முதல் வருஷம் பின்பற்றுறது இல்லாமல் அதை வந்து தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பின்பற்றுனீங்கன்னா வந்து நல்ல ஈல்டு எடுக்க முடியும் அதை உதாசீனப்படுத்தும் போது தான் வந்து குறைபாடுகள் அதிகமாகுது எல்லா பிரச்சனையும் வருது அவங்க சொல்லக்கூடிய அளவு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக லாபம் பறிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு இரண்டு ஏக்கரால் இருந்து ஒன்றரை ஏக்கரா இரண்டு ஏக்கரால வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது செட்டு வந்து ஐம்பது கிருபதுங்கிறதுல போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து குறைவான முதலீட்லேயே வந்து நம்ம அதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒத்து வருதுன்னா நம்ம எக்ஸ்டென் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஆளுகளை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லை எடுத்தோன்னே பெரிய ஸ்கேலில் பண்ண போய் நம்மளுக்கு எடுத்தவுடனே வந்து சிறு தவறே வந்து பெரிய முதலீட்டை வந்து முடக்கிடும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட்டாக போகிறது மாதிரி இதாகும் அதனால் வந்து சின்ன லெவலில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் உங்களால் வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் எடுத்த உடனேயே வந்து ஆளுகளை வச்சு பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் அதனால் வந்து ஐம்பதுக்கு இருபதுங்கிற செட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றரை ஏக்கரா ஆரம்பிங்க ஒன்றரை ஏக்கருக்கு மானியம் செட்டுக்கான மானியம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க அந்த இதையை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு வருஷத்தில் வந்து அதுக்கு உங்களுக்கோட உங்களுக்கே வந்து அது தெரியும் இது நம்மளுக்கு எப்படி ஓ என்னென்ன இதெல்லாம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து அதிகப்படுத்திக்கோங்க இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நல்லா பராமரிப்பு பண்ணுங்கள் விலை மாற்றம் வந்து இருக்கத்தான் சரி எல்லா தொழிலையும் விலை மாற்றம் இருக்குது தொடர்ந்து அந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஏவரேஜாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிச்ச தொழில்களை போது இதில் நல்லாவே வாய்ப்பு இருக்குது உரம் மேலாண்மையும் இதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வெப்சைட்டையும் பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து செக் பண்ணிங்கன்னா வந்து அன்னக்கு ரேட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க இது மூலிமா வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அதிகபட்ச விலையாவலோ குறைந்தபட்ச விலையாளோ அப்படிங்கிறத நம்பகத்தகன்மையோடு இருக்கக்கூடிய வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் பற்று வளர்ப்பு விவசாயிகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வாகவும் இருக்கும் அவர்கள் வந்து ரொம்ப குறைவான விரையில் வந்து இடைத்தரகர்கள் வந்து அவர்கிட்ட தட்டி பறிக்கிறது குறைக்கல குறைக்கலாம் அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி